வணக்கம். பயத்தை விரட்ட வழிபட வேண்டிய தெய்வம் எது? பயத்தை விரட்ட எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். வேண்டாத சிந்தனைகள் மனதில் வளர்த்து கொண்டு சிலர் இரவும் பகலும் பயத்தில் மூழ்கி கிடப்பர். ஆனால் பயத்திற்கு நியமமான காரணம் ஏதும் இருக்காது. தேவையற்ற பயத்தில் இருந்து தப்பிக்க வழிபட வேண்டிய தெய்வம் காளி. காளியை வழிபட்டால் பயம் பஞ்சாய் பறந்துவிடும். எப்போதும் பயம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் காளி கோவிலுக்கு சென்று காளியை வழிபடலாம். காளி கோயில் அருகில் இல்லை என்றால் துர்க்கையை வழிபடலாம். எலுமிச்சப்பழம் ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு ஓம் காளி என்ற மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை காளி அல்லது துர்க்கை முன் அமர்ந்து ஜபியுங்கள். அந்த பழத்தை பிழிந்து வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து பிரசாதமாக அருந்துங்கள். நிச்சயம் பயம் உங்களை விட்டு அகலும். அடுத்ததாக, மனைவிக்கு கணவன் திதி கொடுக்கலாமா என்ற கேள்வியும் சிலருக்கு உண்டு. வயிற்றில் பிறந்த வாரிசு இருக்கும்போது மனைவிக்கு கணவன் திதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாலி கட்டிய கணவனை விட 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைக்குத்தான் கர்ம அதிகாரம் உண்டு என்று சாஸ்திரம் அறுதியிட்டு சொல்கிறது. ஒரு தாய்க்கு அவர் பெற்ற பிள்ளைதான் கர்மாவினை செய்ய வேண்டுமே தவிர தாலி கட்டிய கணவன் அல்ல. வாரிசு யாரும் இல்லாத பட்சத்தில்தான் மனைவிக்கு கணவன் கர்மாவினை செய்ய முடியும். இறந்தவர்களின் வாரிசு உயிருடன் இருக்கும்போது அவர்களுக்கு தான் முழு கர்ம அதிகாரமும் சென்று சேரும். மகன்களுக்கு தான் முழு உரிமையும் என்பதால் அவர்கள்தான் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையினை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வம்சம் தழைக்கும். பெண் பிள்ளைகள் மட்டுமே இருக்கும் வீட்டில் பெண்களுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகள் பாட்டி தாத்தாவுக்கு மகள் சார்பாக திதி தரலாம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் வைகாசி மாதம் 20 நாள் ஆங்கிலம் 3 ஜூன் 2021 வியாழக்கிழமை கிருஷ்ண பக்ஷம் தேய்பிறை. இன்று அஷ்டமி திதி காலை 6:26 வரை பின் நவமி திதி. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் 11:04 வரை பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம் அதிகாலை 5:51 வரை பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:52. இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மற்றும் பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு. இன்று நவமி திதி. இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவகிரக குரு பகவான் பிரம்மா சரஸ்வதி நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக தெரிகிறது. வாடிக்கையாளர்களை இன்முகத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள், தைரியமுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகள் கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்கப் போகிறது. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும். கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால் இன்று வேலை பளு அதிகரிக்கும். மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள். மாலையில் ஒருவித நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று கவனமுடன் இருப்பது நல்லது. இன்று கவனக்குறைவினால் உங்கள் வேலைகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது வேலையில் கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். ஒரு வேலையை பலமுறை செய்வதைப் போல இன்றைய நாள் அமையும் நிதானம் தேவை. எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள், இன்று தனவரவு உண்டு. இன்று கிடைக்கப்பெறும் வருமானத்தை கொண்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செலவு செய்வீர்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களின் வருமானம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இதனால் உங்களின் பொருளாதார நிலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள், பணப்பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பன்னிரண்டாவதாக, மீன ராசிக்காரர்கள், நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். சரி வியூவர்ஸ், ஒவ்வொரு நாளும் புதியதாய் மலர்வது பூக்கள் மட்டுமல்ல, நம் மனங்களும் தான். எனவே என்றும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அஷ்டமி வழிபாடு பைரவருக்கு இஷ்டமானது. பைரவ வழிபாட்டிற்கு அஷ்டமி திதி மிகச் சிறந்த நாளாகும். இந்நாளில் சரியான முறையில் நியமமாக பைரவர் வழிபாடு செய்பவர்களுக்கு கேட்காததும் கூட வரமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இன்று காலை 6:27 முதல் தொடங்கக்கூடிய தேய்பிறை